ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ சுகுனியா சிசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வத்தக்குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 டீஸ்பூன் கடுகு, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப பொரியிற அளவுக்கு வறக்காதீங்க, ஒரு மிதமான அளவுக்கு வறுத்தா போதும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு மணத்தக்காளி வத்தல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும், அது நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சுண்டக்காய் வத்தலையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி வத்தல் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சுண்டக்காவை பொடி பண்ணியும் போட்டுக்கலாம், நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் 150-200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அது முழுசாகவே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மிதமான கலர் இருந்தால் போதும். அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பூண்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் வத்த குழம்புக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மணத்தக்காளி சுண்டக்காய் அது ரெண்டுத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 பொடிப்பொடியாக நறுக்கிய தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பை ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு 1 லெமன் சைஸ் புளியை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க, 1 லெமன் சைஸ் போதும். அது சுடுத்தண்ணி ஊறினாலே நல்லா அதிகமான குவான்டிட்டி தான் கொடுக்கும். அது நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதித்த பிறகு 1-2 துண்டு தேங்காய் நல்லா அரைச்சி தண்ணியாக தேங்காய் பால் மாதிரி எடுத்து அரைச்சி அதையும் விட்டுக்கோங்க. அதை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க, அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பொடி பண்ண கடுகு வெந்தய பொடி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 துண்டு வெல்லம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேங்க. இப்போது அந்த வத்தக்குழம்பு தாளிக்கிறதுக்கு
ரெண்டுலேருந்து 3 tablespoons நெய், அதையும் ஆட் பண்ணி அந்த நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நீங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். 1/2 teaspoon கடுகு. அந்த கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 teaspoon சீரகம் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை 1 கொத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம வத்த குழம்புல ஊற்றி தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றா. லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு பரிமாறலாம். நம்ம சுவையான வத்த குழம்பு ரெடி. இந்த வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், என்னோட 1 of the favorite சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.